ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல். நானே கேள்வி, நானே பதில். ஒரு தனி மனிதர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்தமாக பள்ளியையே அரசாங்கம் கையகப்படுத்தி நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சியின் கே டி ராகவன் இது தவறானது என்று கண்டித்திருக்கிறாரே. ஆமாம், வாடி வா, இப்போதான் வலிக்கு வந்திருக்கு. ஒரு தனி நபர் ஒரு ஆசிரியர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த பள்ளியையே அரசாங்கம் கையகப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொல்வது தவறு என்று சொல்லும் கே டி ராகவன் அவர்களே, ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்ன சொல்லியிருந்தீங்க? தேர்தல் முடிந்த பிறகு இந்த புதிய அரசாங்கம் அமைவதற்கு முன்பாக வரை என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோயில்களை தமிழக அரசின் அறநிலையத்துறை துறையில் இருந்து மீட்டு தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எந்த வாய் சொன்னிச்சு? இதே வாய் தானே சொன்னிச்சு. ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ ஒரு தர்மகத்தாவோ இல்லை அந்த அறநிலையத்துறை அதிகாரியோ செய்த ஊழலுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோயில்கள் எல்லாவற்றையும் அரசாங்கத்தின் பிடியில் இருந்து விடுவித்து தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன இந்த அந்த கே டி ராகவன் இப்பொழுது என்ன சொல்றாரு? ஒரு தனிநபர் ஒரு ஆசிரியர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த பள்ளியையும் பத்மசேஷாத்ரி பாலபோன் என்ற ஒட்டுமொத்தமான அந்த பள்ளி கட்டமைப்பையே அரசாங்கம் கையகப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொல்வது தவறு அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அந்த வாய் சொன்னிச்ச, இப்போ மட்டும் மாற்றி பேசுது. உங்களை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளினாக்கா ஒரு நியாயம் நீதி, அதையே அரசாங்கத்தில் சார்பாக நடத்தக்கூடிய இந்து சமய கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு அதிகாரியோ ஒரு தர்மகத்தாவோ தவறு செஞ்சிட்டாக்கா அதை மட்டும் அரசாங்கத்திலேருந்து மீட்டு தனியார் வசம் ஒப்படைக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிலை வந்து நான் என்னுடைய இதில் கிடையாது, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி இந்த பதிலை சொல்லியிருக்காங்க. என்ன, அந்த பள்ளியில் வேலை செய்யும் பணிபுரியும் ஆசிரியர் செய்த தவறுக்கு அந்த பள்ளியை சார்ந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியது தேவையில்லை, ஒரு மன்னிப்பு, தெரியாமல் இந்த தவறு நடந்துருச்சு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாதாரண ஒரு அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமோ அந்த மாணவர்கள் சார்ந்த பெற்றோர்களிடமோ ஒரு தவறுதலுக்கு வருந்துகிறோம், நடந்து போச்சு அப்படின்னு பேசியிருந்தா கூட மனசாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க? ஒய்ஜி மகேந்திரன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? இந்த பள்ளியை வந்து நாங்கள் நடத்தலை, என்னுடைய தம்பி ராஜேந்திரனும் அவருடைய மனைவியும் தான் சேர்ந்து நடத்திட்டுருக்காங்க. நாங்கள் இந்த பள்ளியில் ட்ரஸ்டி மட்டும்தான், மேனேஜ்மெண்ட் சைடில் என்ன நடக்குது அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொன்னார். அப்போ கூட சொல்லுவாங்க, ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது உங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள, கோத்தூராக இருந்தாலும் எனக்கு சம்மந்தம் இல்லை, என் தம்பி தான் நடத்திட்டாரு, கோத்தூராரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மதுவந்தி ஒய்ஜி மகேந்திரனின் மகள் இந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் திரு ராஜகோபாலன் ஒரு பெண்கள்கிட்ட வந்து கைமத்தனமாக பாலியல் ரீதியாக வக்கிரமத்தோட ஒரு ஃபோட்டோ பேசுறது, என்ன ஃபோட்டோ அனுப்புறது, அப்படி இப்படிலாம் நடந்துட்டு இருந்த ஒரு கைவனை, ஏன்னா இந்த லேடி என்ன சொல்கிறாங்க, மதுவந்தி திரு ராஜகோபாலன் அவர்களை அப்படின்ட்டு ஒரு அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க. அவனுக்கு மரியாதையே தேவையில்லை, அவர் செய்து தவறு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அவன் பிரச்சனை இல்லை. திரு ராஜகோபாலன் அவர்களையோ எங்கள் பாட்டி ரத்தத்தை வியர்வையை ரத்தமாக சிந்தி ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்து உருவாக்கிய இந்த பள்ளிக்கு அந்த லீகசிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அரசாங்கத்தின் சார்பாக யாரும் சொல்லலை, தமிழக மக்கள் சார்பாக சில இன்டலாக்சுவல்ஸ் எல்லாமே வந்து இந்த பள்ளி அரசாங்கம் கையகப்படுத்தி நடத்தணும், இப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு வேலையில் நடந்து பள்ளியில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சில தனிநபர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தின் சார்பாக எதுவுமே பேசலை. ஆனால் இவங்களாம் வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறினாங்க. ஒய்ஜி மகேந்திரன் என்ன சொன்னார்? இது நாங்கள் நடத்தலை, என் தம்பி நடத்துகிறான்னு சொன்னார். அதே மாதிரி மது வந்து திரு ராஜகோபாலன் அவருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பள்ளி மேலே ஏதாவது கை வச்சிங்கனாக்கா பின்விளைவுகள் கடுமையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களா பேசுகிறாங்க. இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஓகேயா? ஆனால் இப்போ ராஜகோபாலன் சொல்லிட்டார், என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, என்னோட சம்மந்தப்பட்டவங்க மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த அவர் குறிப்பிட்ட மூணு நபர்கள் அவருடைய நண்பர்கள் இருக்காங்கள்ல, அவங்க மேலேயும் அவங்களையும் கைது செய்து அவங்கள்ட்ட விசாரணை நடத்த போகிறாங்க. நேற்று செய்தி வந்திருக்கு.
இப்படி தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் அரசாங்கம் எந்த விதத்திலையும் நான் அரசியல் நிறுத்தங்களுக்கு அடிபணிஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட இந்த ராஜகோபாலன் மற்றும் மூவர் ஏற்கனவே மாணவிகள் அந்த பள்ளியின் முதல்வரிடம் இது பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட அதை கண்டுகொள்ளாமல், அது பற்றி அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருந்த முதல்வர்கள், முதல்வர் தாளாளர் எல்லார்ட்டையும் சம்பந்தப்பட்ட எல்லார் மேலையும் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேயா? சரி, 43rd ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சில சம்பவங்கள் பண்ணியிருக்கார் போல இருக்க. ஆமாம், சிறப்பான சம்பவங்கள். சில பேர் திமுகவும் அதிமுக ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவனெல்லாம் என்ன பண்ணாக்கா, நம்ம அண்ணன் சொல்லுவார்ல, நம்ம நாம் தமிழர் சீமான் அண்ணன், நான் முதலமைச்சரானது பிறகு என்னை பற்றி தாக்கி கிண்டல் பண்ணி பேசுவோம்னா பச்சைமட்ட வைத்தியர்கள்ன்னு சொல்லுவார்ல. அவர் முதலமைச்சராக வாரா என்னன்னு தெரியாது, அது இன்னொரு 50 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், என்னை பற்றி தாக்கி பேசுவாங்க, பேசுங்க ராஜா பேசுங்க, நான் முதலமைச்சர் சீமானது பிறகு உங்களுக்குலாம் பச்சைமட்ட வைத்தியம் தான் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி சீமான் அண்ணன் நமக்கு வழிகாட்டி கொடுத்துருக்காருல பச்சைமட்ட வைத்தியம், அந்த பச்சைமட்ட வைத்தியத்தை இவங்களாம் ப்ரிப்பேர் பிளான் பண்ணி செய்யணும். இப்போ திமுக அதிமுக ஒன்றும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவனுங்களுக்குலாம் வந்து இந்த பச்சைமட்ட வைத்தியம் தான் கொடுக்கணும். எந்த விதத்தில் திமுக அதிமுக ஒன்று? எடப்பாடி பழனிசாமி வந்து மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக செயல்பட்டாராம். எதுக்காக மோதல் குப்பை கடைபிடிக்கணும்? மத்திய அரசாங்கத்தோட வந்து நட்பு ரீதியாக பழகி இணக்கமாக செயல்பட்டால் தான் நமக்கான எல்லா விஷயங்களையும் சாதிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க. என்னத்தை சாதிச்சிங்க? நீங்கள் சொன்ன ரெக்வஸ்ட் கடிதங்களுக்கோ இல்லை வேண்டுகோள்களுக்கோ ஏதாவது மரியாதை இருந்துச்சா? எந்த மரியாதையும் இல்லை. இது வந்து இதுக்கு இவர் எடப்பாடி பழனிசாமி முன்னோடி யாருனாக்கா எம்ஜிஆரம், அவர் அப்படி தான் வந்துட்டாராம். மத்திய அரசாங்கத்தில் எந்த பிரதமராக இருந்தாலும் சரி, மொராஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, யார்கிட்டையும் அவர் முறைச்சிக்கிட்டதே கிடையாதான். அப்படியே ஃப்ரெண்ட்லியாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஆமாம், நாங்கள் மாநில கட்சிகளெல்லாம் வந்து தடை செய்ய போகிறோம்னு சொன்ன உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயருடைய கட்சியை பேரை வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு வந்து இந்தியா முழுவதும் உள்ள கட்சி மாதிரி பேர் மாற்றினது தானே. அவர் வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து எம்ஜிஆர் வந்து எதிர்த்துக்கொண்டதே இல்லை. ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்தாருனாக்கா, நான் அறிந்த வரையில், நான் 1989 அரசியலாக வந்து கவனிச்சிட்ருக்கேன், அதுக்கு முன்னாடி உள்ள நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்னுடைய அரசியல் சிற்றறிவுக்கு அறிந்த வரையில் விபி சிங் அரசாங்கத்தோடு மட்டும்தான் திமுக மிக மிக இணக்கமாக நடந்திருக்கிறது. மற்றபடி குஜராத் அரசாங்கம், தேவகவுடா, வாஜ்பாய் அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா திமுக அங்கம் வகிச்சிருக்கு. இருந்தாலும் கூட அப்பப்போ சில கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கூட்டணியில் வந்து அங்கம் வச்சு அந்த ஆட்சியில் அங்கம் வகித்தாலும் கூட சில விஷயங்களும் முரண்பாடுகள் வரும். அது தவிர்த்து ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, மொராஜி தேசாய் இவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு தான் இருந்திருக்குது. அவங்க வந்து எப்போதுமே வந்து அனுசரித்து போனதே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசி சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சே கிடையாது. மத்திய அரசாங்கத்தால், இந்திய தேசியத்தின் மத்திய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவர் இந்தியாவில், ஒரு முதல்வர் ஒரு இந்தியாவில் இருந்தார்னாக்கா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதல்வர்கள் தான், அறிஞர் அண்ணாதுரை. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா நேரு காலத்தில் அவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையெல்லாம் முன்னெடுத்து அவ்வளவு அவ்வளவு ஒரு பெரிய வீரியமாக கொண்டு போனார். அவர் முதல்வராக இருந்தது பார்த்தீங்கன்னா 2 வருஷம்தான். இருந்தாலும் கூட அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அந்தளவுக்கு மரியாதை கொடுப்பார் நேரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட வீரியத்தை கண்டு தான் வந்து நேரு அவர்கள் சொன்னாங்கனாக்கா, இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ளாத வரை ஆங்கிலம் என்பது இணைப்பு மொழியாக இருக்கும். இந்தியை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது இந்தியா வந்து அந்த மாநிலங்களில் செயல்படுத்தப்படும், அறிமுகப்படுத்தப்படும் அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திமுக தலைவர் திரு கலைஞர் அவர்கள், அவர் நினச்சிருந்தாருனாக்கா எமர்ஜென்சியை சப்போர்ட் பண்ணிட்டு கண்டுக்காமல் இருந்து அவருடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்ளியிருந்தலாம். ஆனால் அவர் வந்து ஜனநாயக படுகொலை, ஜனநாயகம் நசுக்கப்படும் பொழுது எமர்ஜென்சி என்ற ஒரு காட்டாட்சி, ஒரு மக்களுக்கு எல்லா விதத்திலும் ஜனநாயக படுகொலை செய்யப்படும் பொழுது அவர் கடுமையாக எதிர்த்தார். அதனால தான் அவருடைய ஆட்சியை இழந்தார். நினச்சி பாருங்க, மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருந்த எம்ஜிஆர் சாதித்தது என்ன? மத்திய அரசாங்கத்துடன் எப்போதுமே மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருந்த திமுக என்ன எவ்வளவு சாதிச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உங்களுடைய டிஸ்கஷனில் விட்டுருக்கேன். எம்ஜிஆர் சாதிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்ருவ திட்டம்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த டெவலப்மெண்ட்டுக்கும் அவர் ஒன்றும் பெருசாக பண்ணதில்லை. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவருக்கு எல்லாருக்கும் குடைவெள்ள மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் வந்து தோல்வியை தான் தழுவினார். மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதியை சரியான முறையில் கையாளாமல் அப்படியே வருட வருடம் அந்த நிதி வந்து மத்திய அரசாங்கமே திரும்பி போயிடுமா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல நிதியாண்டுன்ட்டு, அந்த நிதியாண்டுக்குள்ளே மத்திய அரசாங்கம் ஒதுக்குற நிதியை வந்து மாநில அரசாங்கம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம், அதை வந்து திட்டங்களாக தீட்டி மக்கள் மத்திய மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ஆனால் அதை செயல்படுத்தலைன்னா அந்த நிதி அப்படியே இருந்துச்சுனாக்கா அந்த அந்த நிதியாண்டு முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நிதி வந்து சென்ற மத்திய அரசாங்கத்துக்கு திரும்பி போயிடும். ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு ஒதுக்கும் நிதி வந்து மத்திய அரசுக்கு திரும்பி போனது தான் எம்ஜிஆர் ஆட்சியுடைய சாதனையாக இருந்திருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க ஆட்சி பொறுப்பேற்ற 1967 அண்ணா உயிரோடு இருந்த 2 ஆண்டுகள் 1969 அதற்கு பிறகு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்த ஒவ்வொரு ஆண்டிலும் அவர்கள் அதிகமான நிதியை மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு பெற்றுத்தான் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருந்தார். தமிழ்நாட்டில் உள்ள இப்படி ஒரு கட்டமைப்போடு உயர்ந்திருப்பதற்கு காரணம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த அந்த அயராத உழைப்பும் அந்த முயற்சியும் தான். ஓகேயா, இப்போ விஷயத்துக்கு வருவோம். 43rd ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன பேசுறாங்கனாக்கா, இந்திய ஒன்றியம் என்பது மாநிலங்கள் இல்லாமல் இந்திய ஒன்றியம் என்பது கிடையவே கிடையாது, மாநிலங்கள் இருப்பதால் தான் இந்திய ஒன்றியம் ஒன்று இருக்கிறது என்பதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. என்ன, இந்திய மத்திய அரசுக்கு என்று தனியான வாக்காளர்கள் யாருமே கிடையாது, மாநிலங்களில் உள்ள வாக்காளர்கள் தான் மத்திய அரசுக்கான வாக்காளர்களும் கூட. அதே போல் நீங்கள் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது என்பது ஏதோ இது வேண்டா விருப்பாக ஏதாவது சேரிட்டி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் நினச்சிட்டு எங்களுக்கு நிதி ஒதுக்கக்கூடாது, அப்படி செய்யவும் முடியாது, எங்களுக்கான உரிமையை நீங்கள் அந்த நிதியை கொடுத்தே ஆகணும், மாநிலங்கள் நாங்கள்லாம் வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து வசூல் பண்ணி கொடுக்குறோம், பெரிய மாநிலங்களுக்கான நிதி என்பது கரெக்டாக அந்த மாநிலங்களுக்கு நாங்கள் வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு அளவுக்கு எங்கள் நிதி வந்து திரும்ப வரணும் அப்படின்ட்டு கெத்தாக பேசியிருக்காரு. இது வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளாக என்ன டேபிளுக்கு கீழே தவழ்ந்து போய் முதலமைச்சரானார்ல ஒருத்தர், அவருடைய அமைச்சரவையில் இருந்த எந்த நிதியமைச்சரோ எந்த அமைச்சரோ இப்படி ஒரு தைரியத்தோட தெனாவட்டோட நீங்கள் வந்து டெல்லியில் போய் பேசி பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டாங்க, பேச முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து எல்லாத்தையும் நாங்கள் சக்ஸஸ் பெற்றுக்குவோம், இல்லை எல்லா சலுகைகளும் பெற்றுக்குவோம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயத்துலையும் கஜா புயல் ஒக்கி புயல் அப்படின்னு பல புயல்கள் அடித்தப்பையும் தமிழ்நாட்டின் சார்பாக எங்களுக்கு வந்து 10,000 கோடி வேணும், 15,000 கோடி வேணும், நிதி வேணும்ன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் எவ்வளோ தான் நிதி ஒதுக்கீடு செய்யும், 450 கோடி 500 கோடி, மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். அவங்க கேட்குறது 10,000 கோடி, இவங்க ஒதுக்கீடு செய்து 500 கோடி. ஏன்னா அதே மாதிரி மாநில உரிமைகள் அனைத்தையும் பறித்து கொண்டார்கள், மாநில சுயாட்சி என்பது சுத்தமாக இருக்கு போயிடுச்சு. ஆனால் அப்படியெல்லாம் இருந்த நிலை மாறி இப்போ வந்து டெல்லியில் போய் 43rd டெல்லியில் நடக்கக்கூடிய காணொலி மூலம் நடந்த 43rd ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் கெத்தா பேசுகிறார், எங்களுக்கு உள்ளதை நீங்கள் கொடுத்தே ஆகணும், நீங்கள் வந்து மறுக்க முடியாது அப்படின்ட்டு. என்ன, இதுதான் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம். திமுக என்பது செயல்படக்கூடிய கட்சி, என்ன செயல்பட்டே இருக்கக்கூடிய கட்சி. இப்போ இந்த ஆட்சிக்கு மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சிக்கு வந்து திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி அமைத்த பிறகு ஒவ்வொரு அமைச்சர்களும் முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் சுற்றி சுழன்று வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு செயல்பாட்டை நீங்கள் வந்து முந்தைய அதிமுக ஆட்சி செயல்பட பார்த்துருவீங்களா? வாய்ப்பே கிடையாது. எல்லாமே வந்து எந்த விதத்தில் பணத்தை அடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், அதுதான் வந்து மைண்டாக வந்து கரெக்டாக கணக்கு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் தந்தார்ல, அவர் வந்து கொரோனா காலத்தில் கூட கொள்ளையடிச்சிருக்கார். ஆனால் அவரை கூட என்ன போன எதிர்கட்சித் தலைவராக இருந்த MK Stalin அவர்கள் என்ன, நீங்கள் எதிர்க்கு இது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, கொரோனா விவகாரம் பற்றி இது பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு, ஆமாம் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இது மருத்துவ வல்லுநர்களா ஆராய்ச்சியாளர் அவங்கள்ட்ட வந்து கொரோனா பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இங்கு இப்போது அனைத்து சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் ஒவ்வொரு பிரதிநிதியை உருவாக்கி 13 பேர் கொண்ட குழுவை கொரோனா பற்றி விவாதிப்பதற்காக ஆலோசனை செய்வதற்காக கொரோனா ஆலோசனை குழுவை நியமித்திருக்கும் முதலமைச்சர் MK Stalin அவர்கள் இங்கே நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. அடிமைகளுக்கு ஆட்சி செய்த விதத்தையும் இப்போது ஒரு ஆளுமைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு MK Stalin அவர்கள் ஆட்சி செய்யும் விதத்தையும் நீங்கள் தமிழக மக்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்காங்க.
ரெண்டு ஆட்சிக்குள்ள வித்தியாசத்தை. ஓகேயா, இப்படி தான் வந்து இதில் டெல்லியில் வந்து அவர் கெத்தாக பேசியிருக்காரு. அதே இது போல் ஏற்கனவே வந்து இந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூட்டிய கூட்டத்தில் கூட நான் தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்பதற்காக தமிழ்நாட்டின் சார்பாக யாருமே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள காணொலி காட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இப்படி தான் தமிழக அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஓகே, அடுத்து மம்தா பானர்ஜி ஒரு சிறந்த சரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்களாமே. ஆமாம், எப்படின்னா இவர் வந்து இப்போ யாஸ் புயல் அடித்து ஒரிசா மாநிலம் மற்றும் மேற்குவங்க மாநிலத்தில் கடுமையான பாதிப்பு இருந்திருக்கு. 24 பர்கானா ஸ்ட்ரீட் டிஸ்ட்ரிக்ட்னு வந்துருக்கு, அங்கே வந்து கடுமையான பாதிப்பு நடந்திருக்கு. மேற்குவங்காளத்தில் இவர் போயிருக்கார், நம்ம பிரதமர் போய் அங்கே கூட்டத்தை கூட்டியிருக்கார், அதிகாரிகள்கிட்ட கூட்டத்துக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அந்த கூட்டத்துக்கு மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு தான் லேட்டாக போயிருக்காங்க. போனதோடு இல்லாமல் அங்கே அதுக்கு நான் எனக்கு முக்கிய எனக்கு வந்து அங்கே சில முக்கியமான ஃபைல்களை வந்து அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பிரதமர் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லலையா, ஏன்னா இப்படி வந்து அவருடைய பிரதமர் கூட்டிய கூட்டத்தை புறக்கணித்தது வந்து ஒரு பெரிய தவறு அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. சிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஃபீஸுக்குள்ள பிஎம் ஆஃபீஸுக்குள்ள அங்கே சேர்ந்த ஆஃபீஸெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்களாம், இப்படி அவங்க நடந்துருக்கக்கூடாது, பிரதமர் வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படி இப்படிலாம் பேசியிருக்காங்களாம். அவங்களுக்கு என்ன காண்டுனா, ஏற்கனவே வந்து நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அனைத்து மாநில முதலமைச்சர் கூட்டம் ப்ளஸ் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னாக்கா அதிகாரிகள்கிட்ட மட்டும்தான் பேசினார், முதலமைச்சர்கள்ட்ட அவர் பேசவே கிடையாது. அதோடு இல்லாமல் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் ஏதாவது கருத்துக்களை சொல்வதற்கோ பேசுவதற்கோ வாய்ப்பளிக்காமல் மைக்கு கூட கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து மம்தா பானர்ஜி கொந்தளிச்சாங்க, எங்களை எது கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க, எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பில்லை, ஒரு மைக்கு கூட கொடுக்கல, இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களை எதுக்கு இந்த கூட்டத்தில் கூட்டி உட்கார வச்சிருக்கீங்க, எங்களுக்கு வேறு வேலை கிடையாது அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அமைதியாக இருக்கும்போது இவங்க வந்து கொந்தளிச்சு பேசினாங்க. ஓகே, அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக தான் இப்போ இந்த சம்பவத்தை மம்தா பானர்ஜி பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், இந்த மாநிலங்கள் தான். மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அமைதியாக சைலண்டாக போயிட்டுருக்காங்க. இவன் இது ஒரு கிறுக்கு பிடிச்ச அரசாங்கம், இவங்கள்ட்டெல்லாம் போராடி முடியாது அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக போயிட்டுருக்காங்க. இந்த மூணு மாநிலங்கள் தான் பெரிய தலைவலியாக இருக்குது. அதுவும் தமிழக அரசாங்கத்தின் புதிய அரசால் பதவியேற்ற பிறகு அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்கிற நடவடிக்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஒரு டென்ஷன் தான் உருவாக்கிட்டுருக்கு. என்ன இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேயா, பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. Thanks for watching. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேயா, பாய், see you.